நாமத்தில் வணக்கம். அன்பார்ந்த இளையோரே, இந்த ஆண்டு இளையோருக்கான சிறப்பு ஆண்டு. அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நாட்களில் இளையோரை அதிகமாக நினைத்து பார்க்கவும் அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்கவும் திருச்சபையும் நமது பாரத நாடும் ஆசைப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே தர்மபுரி வட்டாரத்தின் சார்பாக தர்மபுரி வட்டார முதன்மை குரு என்ற அடிப்படையில் இளையோராகிய உங்களிடம் என்னுடைய முத்தான மூன்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த இளையோரே, நீங்கள் எல்லாம் ஆற்றல் மிக்கவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விதிகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். விதி ஒன்று, உன் மனதை ஊடுருவுகிற ஒவ்வொரு விருப்பமில்லாத எதிர்மறை எண்ணங்களையும் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான எண்ணங்களாக சிந்தனைகளாக மாற்ற வேண்டும். விதி ரெண்டு, நீ சாதிக்க விரும்பும் கருத்துகளையும் தகர்க்க விரும்புகிற தவறுகளையும் எழுதி பட்டியலிட வேண்டும். செயல்கள் ஒவ்வொன்றும் முடிந்த பிற்பாடு நீ செய்த சரியான செயல்களையும் தவறு என்று உன் மனதில் பட்ட கருத்துகளையும் குறித்து வைக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்லப்படுகிற பொன் விதி, உன்னிடம் உள்ள உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு குணத்தை நற்பண்பாக மாற்றி செயல்படுத்த வேண்டும். இப்படி இந்த மூன்று விதிகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க முன் வருவீர்களானால் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்பொழுது வெற்றி எப்பொழுதுமே உங்களை பின்தொடரும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.